Hi guys, welcome to your favorite YouTube channel, Fresh IOC. நான் உங்கள் மாயேஷ். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயுமே நிறைய பேர் நான் பெருசாக சாதிக்க போகிறேன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தில் தான் கோட்டை விடுவாங்க. அந்தமாதிரி நீங்கள் என்ன தான் இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் கொடுத்து படித்தாலும் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலே அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டாப் இன்ஜினியரிங் ஃபெயில்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பால் கோடி கணக்கில் இழந்தவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன தப்பால ஏற்பட்ட பெரிய லாசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது டொக்கோமோ நேரோ பிரிட்ஜ். 1940 வாஷிங்டன் பக்கத்தில் கட்டப்பட்ட இந்த டொக்கோமோ நேரோ பிரிட்ஜ் தான் உலகத்திலே கட்டப்பட்ட மூணாவது பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னா ஒன்றும் இல்லைங்க, இதோட இந்த பிரிட்ஜை வந்து ஒரு சஸ்பென்ஷன் கேபிள், ஸ்ட்ராங் சஸ்பென்ஷன் கேபிள் தான் இந்த பிரிட்ஜையே தாங்கி பிடிக்குது. அந்த ஸ்ட்ராங் சஸ்பென்ஷன் கேபிள் வந்து கார்பன் ஸ்டீலால் கட்டப்பட்டிருந்தாலும் அதை தாங்கி பிடிக்க தவறிச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் இது ஸ்ட்ராங்கான கார்பன் ஸ்டீலால் கட்டப்பட்டிருந்தாலும் இது அந்த சைடு அடிக்கிற காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியல. எப்படி இருந்தாலும் இது என்னைக்காவது ஒரு நாள் உளுந்துரும்னு தெரிஞ்ச மக்கள் அதுக்கிட்ட போகவே பயப்பட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கிளிப்பு ஒரு நியூஸ் செய்கிறால எடுக்கப்பட்ட ஒரு அபூர்வமான கிளிப்பு. அப்புறம் அதே ஆண்டு நவம்பர் மாதம் இந்த பிரிட்ஜ் வந்து 68 கிலோமீட்டர் காற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு. இதில் என்ன தான் மனுஷ உயிருக்கு பெரிய சேதாரம் இல்லைனாலும் இது மொத்தமாக $6,40,000 இதில் வந்து அவங்களுக்கு இழப்பாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி கட்டின அந்த டொக்கோமோ பிரிட்ஜு அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த பிரிட்ஜு வந்து எவ்வளோ காற்றை தாக்கு பிடிக்கும் தெரியாமல் கட்டினனால தான் அந்த பிரிட்ஜு விழுந்துருச்சு. இப்போ பேசி என்ன பிரயோஜனம் அந்த 60,40,000 ரூபாய்க்கும்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்ட் ஃப்ரான்சிஸ் டேம். அமெரிக்க மக்களான லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கவங்களுக்கு தண்ணி பிரச்சனையை போக்கணுன்றதுக்காக தான் இந்த டேம் முதல்ல கட்ட ஆரம்பித்தாங்க. இது கட்ட தொடங்கிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1926 ஆண்டு. இந்த டேம் மொத்தமாக அழிஞ்சதுக்கான காரணமே ஒரு சிறிய கவனக்கோளாறு தான். அது என்னென்னா, சென்ட் ஃப்ரான்சிஸ் டேமை கட்டுறதுக்காக 1926 ஆண்டு வில்லியம் மொல்ஹோலண்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஐரிஷ் சிவில் இன்ஜினியரிங் இவங்க போய் கூப்பிட்டு வராங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நானே தான் பிளான் போடுவேன், நானே தான் கட்டுவேன்னு சொல்லி கோளாறு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து கட்ட சொன்னோடனே அவரே ஒரு பிளானை போட்டு அவரே அதுக்கு டிசைன் பண்ணி கட்ட ஆரம்பிச்சு அது நல்லாவும் வந்துருச்சு. கடைசியாக என்னதான் இருந்தாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இதோட லீக்கேஜில் பார்த்தும் அவர் கண்டுக்காமல் விட்டுட்டார். அந்த மாதிரி விட்டதுனால இந்த டேம் இடிஞ்சு விழுந்து சுமார் $70 மில்லியன் இவங்களுக்கு லாஸ் ஆகி, காசு போனால் கூட போதுன்னு விட்டால் கூட ஒரு 432 பேர் இந்த டேமால் இறந்துட்டாங்க. இதுக்கு எல்லாருமே காரணம் இந்த வில்லியம் முல்ஹான் தான். அப்புறம் என்ன பண்ணுறது அந்த இன்ஜினியரோட வேலைக்கு சாம்பார் ஆப்பு எனக்கு. அடுத்து நம்ம சுல்தானான்ற ஒரு ஸ்டீம் போட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 1863 ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஷிப்பை எல்லாருமே ஒரு பெரிய கம்பீரமான ராணினே வர்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஷிப்பு அழிஞ்சதுக்கான காரணமே சின்ன கவனக்குறைபாடு தான். அது என்னென்னா, இந்த சுல்தானான்றத ஷிப்பு ஒரு ஸ்டீம் போட்டுன்றனால இது மெயினாக பாய்லர்லேருந்து வர புகையினால தான் இதை ரன் ஆச்சு. அப்படிப்பட்ட இந்த ஸ்டீம் போட் வந்து எப்படி அழிஞ்சுதுன்னா, இந்த ஸ்டீம் போட்டில் இருக்க பாய்லர்ஸில் 4 பாய்லரில் லீக்கேஜ் இருக்குது, அதை யாருமே கவனிக்கலை. அது மட்டும் இல்லாமல் 370 பேசஞ்சர்ஸ் மட்டுமே ஏறக்கூடிய இந்த இதில் 1960 பிரிசனர்கள், அதாவது கைதிகளையும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு 22 கார்டுகளையும், கப்பலை ஓட்டுறதுக்கு 85 க்ரூ மெம்பர்ஸையும், அதில் கப்பலில் பயணிக்கிறதுக்கு 70 கேபின் பேசஞ்சர்களும் ஏற்றிக்கின்னு மொத்தமாக 2137 பேர் இதில் ஊர் பஸ் மாதிரி இந்த ஷிப்பில் பயணிச்சுக்கிறானுங்க. அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஷிப்பு ஓவர்லோடு தாங்க முடியாமல் பாய்லரில் லீக் ஆகி இந்த ஷிப்பே வெடித்து மூழ்கிடுச்சு கடைசியாக உள்ள. என்னதான் இந்த ஷிப்பு மூழ்கினதில் கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிருந்தாலும் இதில் மொத்தமாக பயணித்த 2300 பேசஞ்சர்ஸ்லேருந்து சுமார் 1700 லேருந்து 1800 பேசஞ்சர் வரைக்கும் இந்த தண்ணியில் மூழ்கியே செத்து போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மூழ்கின நிகழ்வில் இதுதான் ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்லஸ் ஜி காலே ஏர்போர்ட். ஃப்ரான்ஸில் இருக்கிறதே ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்னா அது சார்லஸ் ஏர்போர்ட் தான். அப்படிப்பட்ட இந்த ஏர்போர்ட்டை நல்லாவே ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறாங்க. டெர்மினல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த டெர்மினலில் தான் நம்ம எப்பயுமே நம்ம பாஸ்போர்ட் போய் செக் பண்ணுறது, நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறது எல்லாமே இந்த டெர்மினலில் தான் பண்ணுவோம். அப்படிப்பட்ட இந்த டெர்மினல் பெரிய டிசாஸ்டருக்கு உள்ளாகுது. அதாவது இந்த டெர்மினலோட பில்லர்ஸ் சரியாக அந்த டெர்மினலோட வெயிட்டை தாங்காததுனால அந்த ரூஃப் அப்படியே கீழே இடிஞ்சு விழுந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுது. அப்படிப்பட்ட இந்த கொலாப்ஸில் மொத்தமாக 4 பேர்
இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூணு பேர் மொத்தமாக காயமடைகிறாங்க. என்ன தான் இதில் கொஞ்சம் கம்மி இழப்பு தான் இருந்தாலும் இதோட மொத்த இழப்பு கணக்கிட்டு பார்த்தோன்னா மொத்தமாக இது வந்து 120 மில்லியன் டாலர்ஸ் இதில் இழப்பு ஏற்படுது. அதுக்கப்புறமா இந்த ரூஃபை நல்லா தாங்குற மாதிரி புதிய டெர்மினல் உருவாக்கி அது அடுத்த 2 ஆண்டுலேயே திறந்து வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போபால் கேஸ் ட்ராஜடி. இதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். யூனியன் கார்பைட் அப்படின்ற ஒரு பிரைவேட் நிறுவனம் இந்தியாவில் தன்னோட நிறுவனத்தை தொடங்கி நடத்திட்டு வந்திருந்தது. இந்த நிறுவனத்தில் பெஸ்டிசைட்லாம் உற்பத்தி பண்ணாங்க, அதனால் இங்கே நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டிசம்பர் 3 1984 நைட் டைமில் இந்திய மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான காற்றை சுவாசிக்கிறாங்க. அந்த காற்றை சுவாசித்த ஒரு சில நிமிடங்கள்லேயே சுமார் 2259 பேர் செத்து போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே கண்ணு மூக்கு வாய் எல்லாம் எரிய ஆரம்பித்து மூச்சு திணறி இறந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுமார் 2 வாரத்துக்கு அப்புறம் சுமார் 11,000 பேர் செத்து போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சின்ன அலட்சியம்தான். அங்கேருந்து 42 டன் மெத்தில் ஐசோசைனைட் கூட தண்ணி கலந்ததுனால அதோட எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வேறு மாதிரி மாறி அது புகையாக வெளியே வர ஆரம்பிச்சிது. அதுதான் நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே பாதிச்சது. 2006 இந்திய அரசு வெளியிட்ட ஒரு அஃபிடேட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 558,125 பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னோ சுமார் 33,000 பேர் இதால் பெர்மனண்ட்டாக இன்ஜூர் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுதான் இந்தியாவிலேயே நடைபெற்ற மிகப்பெரிய கேஸ் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இங்கே ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டை பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். இது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்புனே சொல்லணும். ரகுவரன் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் கஷ்டப்பட்டு டெண்டர் எடுத்து ஸ்லம் கிளியரன்ஸுக்காக ஒரு பெரிய வீடை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி கட்டும் போது அவருக்கு சுமார் 450 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சின்ன கவன குறைபாடு தான். அந்த சூப்பர்வைசர் பண்ண ஒரு சில தப்புனால தான் அவருக்கு அந்த 450 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு. அந்த கேவலமான சூப்பர்வைசர் ப்ளூ பிரிண்ட்டை மாற்றி கொடுத்ததுனால தான் இப்படி இழப்பு ஏற்பட்டுச்சு. இதை பற்றி உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம இந்தியாவில் நடைபெற்ற ஒரு சில ஃபன்னியான இன்ஜினியரிங் ஃபெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஃபோட்டோ வழியாக பார்த்துடலாம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஃபுட்பாத் வித் ஸ்பீட் பம்ப்ஸு. ரோட்டில் போகிற காரு பஸ்ஸுக்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் வச்சா சரி, நடந்து போகிறவனுக்கு எதுக்குடா ஸ்பீட் பிரேக்கரு? அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் டு நோவேர். இதில் எப்படின்னா ஸ்கீல் வீட்டுக்கார மேல் வீட்டுக்கு வரப்போகூடாதுன்னு சொல்லி இன்ஜினியர் பண்ண சதி வேலை தான் இது. அடுத்து நம்ம பார்க்குறது வெல்கம் மான்சூன். இந்திய சாலைகள் எப்பயுமே மோசமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமானதுன்னு இப்போ தான் தெரியுது. அடுத்து நம்ம பார்க்குறது பீவேர் ஆஃப் ட்ரீஸ். மரம் வெட்டக்கூடாதுன்றது நல்ல விஷயந்தான், ஆனால் ரோட்டுக்கு நடுவிலே மரம் வெட்டக்கூடாதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏண்டா ரோட்டில் தான் மரம் வெட்டல, சரி ட்ரெயின் கூட எப்படா மரத்தை தாண்டி போவோம்? இதை செஞ்சவருக்கு தான் நம்ம இன்ஜினியர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுக்கணும். எத்தனை பேரோட உயிர் இதனால் போக போகிறதுன்னு தெரியல. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சரி, அதுக்கு நீ இப்படியாடா? இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதருக்காக தான் இந்த டாய்லெட்டை கட்டியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் இவனுங்க டோரை தப்பாக மெஷர் பண்ணி கட்டிட்டாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு வணி பண்ணிக்கானுங்க பாரு. யப்பா இதுக்கு எதுக்குடா டோரு? ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது நல்ல விஷயந்தான், அதுக்குன்னு ஃபேன் இல்லாமல் எப்படா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யோசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகேஷ்.